அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். உமர் ஃபரூக் ஐயா வந்திருக்காங்க. வணக்கம் சொல்லிக்கிறேன். வி ஆர் ஹாப்பி உங்களை பாக்குறதுக்கு. உங்க டிஸ்கஷன் இருக்கும் போது நிறைய பேருக்கு யூஸா இருக்கும். ஐயாட்ட பேச விரும்புறவங்க, கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அந்த ஹேண்ட்ஸ் ரைஸ் யூஸ் பண்ணானா நீங்க ஐயாவோட டிஸ்கஸ் பண்ணலாம், அன்மியூட் பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். பேச விரும்புறவங்க பேசும்போது எங்க இருந்து பேசுறீங்க, அவங்க பேரு எங்க இருந்து பேசுறீங்க, அந்த இதுன்னு சொன்னானா ரெக்கார்டிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, முதல்ல கேள்வி, லாஸ்ட் வந்த கேள்வி பாக்கி இருக்கு. சரி, புதுசாவும் கேட்டிருக்காங்க, அங்க போயிடுறேங்க. கேள்வி கேள்வி தெரியுதாயா? இன்னும் தெரிய ஆரம்பிக்கல. நான் இப்ப தருது ஒரு நிமிஷம். இப்ப தெரியுதா கேள்வி? கேட்டதுக்கு தெரியுது. அவருக்கு நெட் கம்மியா இருக்கு, கம்மியா தான் கேக்குறீங்க. இப்போ நீங்க பேசுறது நல்லா இருந்தது. ஒரு நிமிஷம், இப்போ நீங்க பேசுறது இப்போ நீங்க பேசுறது நல்லா கேக்குறியா? இதுக்கு முன்னாடி நீங்க பேசுறதும் சரி, ஜியோ மணி பேசுறதும் சரி, அந்த இறைச்சலா இருந்தது. இப்ப நல்லா இருக்கு. சோ நான் ஸ்கிரீனுக்கு போறேன். இப்போ ஸ்கிரீன் தெரியுதா? இன்னும் தெரிய ஆரம்பிக்கல. இப்ப வந்துருது. ஸ்கிரீன் எல்லாரையும் நான் படிச்சிருட்டாயா? ஆமா, படிச்சிருங்க. ஓகே. சுவாமிநாதன் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. ஐயா, பிடிவாதம் தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக உள்ளது என சில இடங்களில் உங்கள் புத்தகத்தில் உள்ளதாக அறிகிறேன். இதை சிறிது விளக்கி கூற வேண்டுகிறேன். சுவாமிநாதன் சென்னை அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு சம்பந்தப்பட்டதும் இன்னும் கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த இது முடிஞ்ச பிறகு அது கண்டினியூ பண்ணுங்க. இல்ல, அது அதோட சேர்த்து தான் கேக்குறேன். அதையும் படிச்சிருங்க. சரி, அதோட சேர்த்து படிச்சிருங்க. புறத்தில் கோல் உடன் இருப்பதும் பிடிவாதம் தானே? வைராக்கியம் என்பதும் பிடிவாதம் தானே? மற்றவர்கள் கருத்துடன் முரண்பாடு, கான்ஃபிளிக்ட் கொள்வது, தனித்தன்மையுடன் இண்டிவிஜுவாலிட்டி இருக்க முயற்சிப்பதும் பிடிவாதம் தானே ஐயா? அப்படின்னு இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்க. தவமும் பிடிவாதம் தானே ஐயா? சுவாமிநாதன் ஒரு மேல பிடிவாதம்ங்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்டு சொன்னா ஒரு இதை அடையணும், எதையாவது ஒண்ணு சக்சஸ் ஆகணும்னு சொல்லி சொன்னா அந்த எண்ணம் இருந்தா தான் நீங்க அதை வேலையெல்லாம் செய்ய முடியும். இப்ப சைக்கலாஜிக்கலா என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கு, இந்த மகிழ்ச்சி எப்பவுமே நீடிச்சுட்டு இருக்கணும், வருத்தமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுலதான் பிடிவாதம் இருக்கக்கூடாது. சைக்கலாஜிக்கலா நம்ம அகத்தளவுல பிடிவாதம் இருக்கக்கூடாது. அகத்தளவுனுடைய அகத்தளவுனுடைய எக்ஸ்பிரஷன் இல்லை. அதுல நம்ம பிடிவாதம் பண்ணோங்கன்னா அதுதான் நம்ம போராட்டத்துக்கு காரணமே வந்து நம்மளை வந்து ஒரு நெறிப்படுத்தி வச்சுக்கணும், ஒரு ஏதோ ஒரு அமைப்புல நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லி சைக்கலாஜிக்கலா நமக்கு எந்த ஸ்டாண்டுமே இருக்கக்கூடாது. மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா இருக்கணும். மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசா இருக்கிறதுக்கு நம்ம இதையோ பிடிச்சு வைக்கிறதா இளைஞ்சலா இருக்கும். அப்போ அகத்துலதான் பிடிவாதம் தவறுங்கிறது. புறத்தை பொறுத்தளவுல புறத்துக்காக நீங்க பிடிவாதம் வச்சாதான் வெற்றி பெறவே முடியும். அங்க பிடிவாதம் கண்டிப்பா வேணும்.
அதனால அது வேற அகம் வேற புறம் வேறன்னு பிரிச்சு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு. சரியா, ஐயாவோட கேள்வி கேட்க விரும்புறவங்க பேச விரும்புறவங்க தயவு செய்து ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, பிரபா ஃப்ரம் பிரான்ஸ் அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப தெரியுதா இல்லாட்டியா படிக்கட்டாயா? நான் படிச்சிருக்கேன். ஓகே, பிரபா ஃப்ரம் பிரான்ஸ் பிராக்டிக்கல் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. வணக்கம் ஐயா, தேவையற்ற மன உணர்வுகளை கையில் எடுக்க வேண்டாம் என்கிறீர்கள். ஆனால் எனக்கோ தொலைக்காட்சியில் சினிமா பார்க்கும் போது குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் துன்பப்படுவது போல காட்சிகளை காணும் போது என்னை மீறி அழுகை வந்து விடுகிறது. மேலும் வயிற்றில் ஒருவித எரிச்சல் உணர்வும் நெஞ்சில் ஒருவித அழுத்தத்தையும் உணர்கிறேன். ஐயா, இது பொய்யான காட்சி என்று புத்தி உரைத்தாலும் குறவு உலகில் இப்படித்தானே நடக்கிறது செய்கிறது என்ற எண்ணம் வந்து என்னை அலைக்கழிக்கிறது. புரிதல் வந்த பிறகும் இந்த நிலை தொடர்வது சரிதானா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கேன். இல்ல, இது ஒன்றும் பிரச்சனையானது இல்லை. இது வந்து எல்லாருக்குமே உள்ள மன இயக்கத்தினுடைய ஒரு அம்சம். இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க ஞானிகளுடைய நிறைய வரலாறுகள்ல பாத்தீங்கன்னா ரமணரை பத்தியே கூட சொல்லுவாங்க. அவரு கூட சொல்லும் பொழுது சில பக்தி ரசங்கள் உள்ள மாதிரி உள்ள நிலைகள்ல அந்த கண்ணுல கண்ணீர் வர்றது, அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி வசப்படுறதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் நடந்துதான் இருந்திருக்கு. அதனால ஏதோ ஒரு வகையில நம்ம ஒரு கதையில ஒன்றியோ அல்ல ஒரு ஏதோ ஒரு இதுல ஒன்றியோ இது பண்ணும் பொழுது நம்ம மனசுல உள்ள ஒரு ஒரு வெளிப்பாட்டுக்கு அந்த மாதிரி இது வர்றது. மொத்தத்துல என்னன்னு சொன்னா, நம்ம மனச வந்து நம்ம இஷ்டப்படி பண்ணணும், ஒரு இதுல அடக்கி ஆளணும்னுட்டு நினைக்க வேண்டியது. அது இயற்கையா வந்தா வந்துட்டு போட்டுன்னே விட்டுறேன். ஒரு ஃப்ரீ சுதந்திரமா விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது இயற்கையில எப்படி செயல்படுதோ அப்படி செயல்பட்டு போவோம். இப்ப அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா, சில இதுகள் வந்து நாமளா சில இதில் செலக்ட் பண்ணி அது பிடிவாதமா அதுல இருக்கிறதுங்கிறது ஒண்ணு மட்டும் நம்ம முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுவோம். இயற்கையா இருக்கிற மாதிரி இருந்தா பிரச்சனை இல்லை. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ராமகிருஷ்ணன் அவங்க கேட்டிருக்காங்க, அன்மியூட் பண்றான். எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிடுங்க ராமகிருஷ்ணன். ஐயா வணங்குறேன், துபாயில இருந்து பேசுறேன். ராமகிருஷ்ணன், வாய்ஸ் கம்மியா கேக்குது ராமகிருஷ்ணன். ஐயா இப்ப சரியா இருக்குதா? இப்ப சரியா இருக்கு ஐயா. நம்மளோட ஃபியூச்சர் பிளான் வந்து, பகவத் மிஷனோட ஃபியூச்சர் பிளான் வந்து, இந்த மாதிரி வேலை செய்யற இத வந்து ஆர்மி கையில ஒப்படைக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டம் இருக்குன்னு சொன்னீங்களா ஐயா? இது பகவத் மிஷனோட ஃபியூச்சர் பிளான் இல்ல, அது உலகத்துக்கு நம்ம சஜஸ்ட் பண்றோம். அதாவது இப்ப சொல்ல போனாங்கன்னா, இப்ப இந்த மாத இதழில கூட அதான் நம்ம போட்டிருக்கோம். இந்த ராணுவ ஆட்சின்னு சொல்லி போட்டிருக்கதை அப்படிதான் போட்டிருக்கோம். அதாவது ராணுவத்துக்கு இப்ப நீங்க, இப்ப நம்ம தான் நிறைய ராணுவம் வச்சிருக்கிறோம். இந்த ராணுவத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? எதையா நாட்டை போய் பிடிக்க போறீங்களா? அல்லது வேற நாடுகள் வச்சிருக்க ராணுவம் வந்து நம்ம நாட்டை பிடிக்க போறாங்களா? இப்ப அது தேவையில்லை. இப்ப இது நம்முடைய நம்ம நாகரீகத்தினுடைய வளர்ச்சி காரணமா ஒவ்வொரு நாடும் அடுத்த நாட்டை நம்ம அங்கீகாரம் பண்றோம். இப்போ எந்த நாட்டையுமே யாரையுமே பிடிச்சு கைப்பற்றி நம்ம நாட்டோட அவங்க நாட்டை இணைக்கிறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் அது நாகரிகம் குறைஞ்ச காலத்துல உள்ள அணுகுறது. இப்ப நாகரிகம் மேம்பட்ட நிலையில எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா வாழணும், ஒவ்வொருத்தரும் சுதந்திரமா வாழணுங்கிற ஒரு அணுகுமுறைக்கு வந்துட்டோம். இப்ப என்னன்னா, நம்ம அந்த பழைய பழக்கத்தினால நம்ம ஆர்மியை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆர்மிங்கிறது சொல்ல போனா, அப்ப சிவில் ஆர்மியா மாத்திரணுங்கிறது நம்முடைய இது. அதனால உழைக்கிற பொறுப்பெல்லாம் ஆர்மி கையில கொடுத்துடலாம், நாம உழைக்க வேண்டியதே இல்லைங்கிற மாதிரி
நீங்க உழைக்கணும்னு சொன்னா ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதாவது உழைக்கிறது உழைங்க. இல்லைனாலுமே என்னன்னா இப்ப ஆர்மிங்கிறத நாம வேற ஆர்மி வேற இல்லை, எல்லாருமே ஒரு 10 வருஷம் ஆர்மியில சர்வீஸ் பண்ற மாதிரி கூட பொறுப்பு கொடுத்துடலாம். ஆர்மின்னு சொல்லி சொன்னா சிவில் ஆர்மி தான். இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவா கிரியேட்டிவா என்ன பண்ணணுமோ அத்தனை வேலைகளையும் இப்ப நம்ம எல்லாருமே ஒரு 10 வருஷம் வச்சா போதாதான். மீதி அப்படி எல்லாருமே வந்து இளைஞர்கள் அத்தனை பேருமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவா கிரியேட்டிவா ஒரு 10 வருஷம் நாட்டுக்காக உழைக்கிற மாதிரி உழைச்சிட்டாலே போதும், எல்லா வேலைகளும் இந்த 10 வருஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். லைஃப் லாங்கா நம்ம அது மட்டுமே போதும். இப்போ இந்த காலகட்டத்துல இப்ப சாதாரண ஒரு குடிமகனா இப்ப நான் என்னையா செய்யணும்? இப்ப இந்த கருத்து மேல ஆதரவு கொடுத்து கருத்து கரெக்ட் தான் சொல்லி நீங்க முதல்ல ஒரு அங்கீகாரம் கொடுத்தா போதும். அங்கீகாரம் கொடுத்தா தான் அந்த அங்கீகாரம் தான் எல்லாத்தையும் கொண்டு வரணும். அது ஏன்னா இப்ப வந்து நாம மட்டும் நினைச்சா போதாது, நினைக்க வேண்டியவங்க எல்லாரும் நினைக்கணும். ஒரு சமுதாயத்திலேயே இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொன்னா மறுநாளே கூட அது எல்லாமே நடைமுறை கூட வந்தோம். ஆமா, இது தேவையில்லாம ஏன் போட்டு நம்ம இது பண்ணிட்டு இருப்பானே, அது தேவையான முறையில பயன்படுத்திக்கலாமே. அது வந்து ஒரு பலம், ஆர்மினாலே பலம் வாய்ந்தது, சக்தி மிகுந்தது. அதை வந்து அந்த சக்தியை சும்மா எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பானாங்கிற மாதிரி, அது நல்லா கிரியேட்டிவா நம்ம இது பண்ணிக்கலாமேங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் வந்ததுன்னா. இப்ப நீங்க சமையல் பண்ணி சாப்பாடு எல்லாம் பொங்கி பொங்கி வச்சு வச்சு எல்லாத்திலயும் பாத்திரத்துல போட்டு போட்டு மூடி வச்சுக்கிட்டே இருந்தேன், என்ன பேசணும்? அது சாப்பிடணும்ப்பா, சமையல் பண்ணி வச்சானா சாப்பிடணும்ல. அதே மாதிரி எல்லாமே வந்து ஆர்மி எல்லாம் வச்சுக்கிட்டு அது எதுக்கும் உபயோகிக்காம சும்மா உட்கார வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ட்ரில் பண்ணுங்க, காலையில இருந்து ஒரு வாக் பண்ணுங்க, ட்ரில் பண்ணுங்கன்னு சொல்லி ட்ரில் மட்டும் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கு. இப்ப இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, சிலர்கள் வந்து இந்த ட்ரையல் அண்ட் எரர் அவங்க யுத்தத்தை வேற பழகிறாங்க. அது இப்ப இது எனக்கு வந்து சாதாரணமா அவங்க நடைமுறைக்கு தெரியாது. அது அந்த ஆர்மியில உள்ள ஒருத்தர் சொன்னதுனாலதான் அப்படி ஒண்ணு இருக்குதாங்கிறதே தெரியும். எப்படின்னு சொன்னா, இப்ப திடீர்னு சொல்லி என்னன்னு சொன்னா, ஏன்னா சண்டை உண்மையிலே பக்கத்து நாட்டுக்காரங்க சண்டைக்கு வர்றது இல்லை. ஆனா சண்டையை பத்தி உங்களுக்கு நிதர்சனமான சண்டை என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு. அதனால என்ன பண்ணா, இருக்கிற மிலிட்டரியே ரெண்டு பகுதியா பிரிச்சு சண்டை போட்டு சண்டை போட விட்டாங்கன்னா குண்டு எல்லாம் போலி குண்டு கிடையாது, உண்மையான குண்டை கொடுத்து உண்மையிலேயே சண்டை போட விட்டுருவாங்களாம். சண்டை போட்டு விட்டாங்கன்னா அது சண்டை போடுறதுல பாதி மிலிட்டரி போயிருமா, அது செத்து போயிடும், உண்மையிலேயே செத்து போயிருவாங்க. நினைக்கேன் ராணுவ ரகசியங்கள்ல ஒண்ணா வச்சிருப்பாங்களா, அந்த ரகசியம் நம்ம பக்க நம்ம கூட இருந்ததுனால நம்ம ரூம்மேட் மாதிரி இருந்தாரு ஒரு சந்தர்ப்பத்துல. அதனால அவரு சொன்னதை வச்சு இப்படியும் இருக்கும் போதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து யுத்தத்தை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை, சும்மா கற்பனையிலேயே யுத்தத்தை எவ்வளவு நேரம் தான் பாக்குறதுன்னு சொல்லி உண்மையிலே யுத்தம் பண்ணிருங்க சொல்லி யுத்தத்தை பண்ண விட்டுறது. அது ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொன்னா, அவங்களுக்கு உண்மையான யுத்தம் நடந்ததுன்னா அதை வச்சு அனுபவங்கள் கிடைக்கும் சில பாடங்கள்லாம் படிச்சுடுவாங்க. அதுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும் பொழுது ஆர்டிபிஷியலா ஒரு யுத்தத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க கிரியேட் பண்ணாங்கன்னா சரி, வெறுமனே குண்டு இல்லாத கண்ணை வச்சு சுடுங்கிட்டு சொல்ற மாதிரி இல்லாத உண்மையிலேயே குண்ட போட்டே சுட வச்சு உண்மையிலே ஏக்க வச்சு உண்மையிலேயே நிறைய பேர் க்ளோஸும் பண்ணிடுறாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் வருது, அதெல்லாம் தேவையில்லை, அப்படியெல்லாம் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, எல்லாருமே சமுதாயமே ஒன்னா தான் இருக்குது, யாரும் யாரையும் கைப்பற்ற வேண்டியதுலங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உண்மையிலே எல்லாருமே உழைக்கிறதுக்கு வேணா அவங்ககிட்ட பவர் நிறைய இருக்கு, அந்த சக்தியை நம்ம கிரியேட்டிவா பயன்படுத்தலாம். பயன்படுத்த வேண்டிய ஆர்மி வந்து உழைக்க ஆரம்பிச்சுன்னா எல்லாமே ஏகபோகமான வளர்ச்சியா இருக்குமே, எல்லா துறையுமே வளர்ச்சியா இருக்கும். அப்போ வந்து ஒரு சாதாரண மனிதனா நான் என்ன மூலியமா இதை நான் நினைச்சுட்டே இருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை கூட வைக்கலாம்.
டிஸ்கஷன் வச்சானு சொன்னா ஒவ்வொருத்தரும் கான்ட்ரிபியூட் பண்ணட்டும் கருத்துக்கல. எனக்கு ஜப்பான்ல கொஞ்சம் நண்பர்கள் இருக்காங்கய்யா, அங்க என்ன அப்படின்னா இந்த மெடிடேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி பீப்புள் வந்து செயலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஐயா. மத்தபடி வேற எந்த விஷயத்த கூட ரெண்டாவது இதாதான் வச்சுக்கிறாங்க. இப்ப கவர்மெண்ட்ல கூட அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இவ்வளவு நேரம் தான் வேலை கொடுக்குறீங்க, இன்னும் அதிகமான தயாரிப்பு செய்யறதுக்கு எதுக்காவது எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜப்பான் மக்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து போராடுறாங்க. இப்ப சில நாடுகள்லாம் இஸ்ரேல இருந்தெல்லாம் நம்மகிட்ட திருவண்ணாமலை இல்லாம ப்ரோக்ராம் பண்ணோம்னா இஸ்ரேல இருந்தெல்லாம் கலந்து விடுவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் கூட கலந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க ஏற்கனவே மிலிட்ரி சர்வீஸ்ல குறிப்பிட்ட நாள் இருக்கணுமா, அவங்க ஆணும் பெண்ணுமே மிலிட்ரி சர்வீஸ்ல இருக்கணுமா, இருந்து மிலிட்ரி சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க வந்திருந்தாங்க. அப்படி கம்பல்சரி அவங்களுக்கு அது மிலிட்ரியில போயிட்டு தான் வரணும், மிலிட்ரி எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும்னு ஒரு கட்டாயம் பண்ணிட்டு தான் வருவாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வைக்கலாம் மிலிட்ரிங்கிறதுங்கிறது ஒரு கிரியேட்டிவான ஒர்க்குங்க போது எல்லாருமே மிலிட்ரி சர்வீஸ்ல 10 வருஷம் இருக்கலாங்கிற ஒரு கட்டாயத்தை கூட வச்சிடலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா இந்த தலைப்புலயே ஒரு பெரிய வச்சிருவோம் போடுங்க. ஈவினிங் 6 to 9 வச்சிருவோம். நன்றி ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் வெங்கடேஷன் ஃப்ரம் நைஜீரியா. அவங்க ஹெவன் ஆன் எர்த் என்ற பேர்ல பேச விரும்புறாங்க. அன்மியூட் பண்ணிருங்க. பேசலாம் வெங்கடேஷன். சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா ஐயா? எல்லாரும் சரிங்க? ரொம்ப சந்தோஷம். கேள்வி எல்லாம் ஒன்றும் அதிகம் வரலங்க இல்லையா? ஒரு ஒரு பெரிய கேள்வி மட்டும்தான் என்ன வந்துகிட்டு இருக்கு. நகை நம்ம மனசு உடம்பு சம்பந்தமானதா, ஏன்னா இது வந்து பொதுவான கேள்வியாவே எனக்கு மனசுப்படுது. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன, ஐயாவை பாக்குறேன், யார் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஐயா. உமர் பெருக்காயோட புத்தகங்கள்லாம் உடம்பு சம்பந்தமா நிறைய புக் நான் படிச்சிருக்கேன். இந்த கன்வர்சேஷன்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் இருக்காரு. சோ என்னன்னா, நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் நெருங்கிய சம்பந்தம், அதாவது நம்ம சைக்காலஜிக்கலா எஃபெக்ட், அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் எல்லாம் நமக்கு குறையும் போது நம்மளோட ஹெல்த் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது நல்லாவே உட முடியுது. ஏன்னா நீங்க மனசு வந்து ஃப்ரீயா விட்டுறீங்க அப்படின்னு விட்டு சொல்றீங்க. சோ விடும்போது நல்லா சுதந்திரமா விடும்போது நம்ம ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குதுங்கிறது நல்லாவே உணர முடியுதுயா. சோ இது சம்பந்தமா உமர் பெருக்கையாவும் கொஞ்சம் பேசினாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இதுல. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வந்து மனசு உடம்பு இது ரெண்டு தான் நம்ம கையில இருக்க விஷயமா இருக்கு. சோ இந்த மனசை பத்தி ஐயா சொல்லிட்டீங்க, நிறைய தெளிவுகள் ஐயா உமர் பெருக்கையா கூட இருக்கு. உடம்பு சம்பந்தமா மனசுக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கிறத ஐயா இது சம்பந்தமா இந்த இதுல பேசினாருன்னா ஐயாவும் பேச சொல்லுங்க. சோ உமருக்கு ஐயாவும் இது சம்பந்தமா பேசினாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் எல்லாருக்கும் இந்த ஒரு தெளிவு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கீங்க. சரியா? சரி, அது ஐயா கிட்ட என்ன கேக்குறேன்னாக்க, நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் என்ன விதமான சம்பந்தம் இருக்கு, பிளஸ் நம்ம இந்த மாதிரி ஞானம் அடையும் போது தெளிவு அடையும் போது பல உண்மைகள் புரிய ஆரம்பிக்கும். ஒரு சில உண்மைகள்லாம் சொல்ல முடியல, ஆனா அந்த அளவுக்கு தெளிவு இருக்குது. தெளிவு இருக்கிறது முடியும், வார்த்தையால சொல்ல முடியலங்கய்யா. கடந்த 2-3 நாளாவே நிறைய தெளிவுகள் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அது எங்க இருந்து கிடைக்குதுன்னு கூட தெரியல, ஆனா அந்த தெளிவுகள் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த மனசும் உடம்பும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கு, அது என்ன இன்டர்லிங்க் இருக்குங்கிறத நான் ஐயா கிட்ட கேக்குறேன். இல்லாம ஏற்கனவே கூட இந்த யோக சீச்சனியோட ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். அதுல வந்து நம்ம மனதினுடைய செயல்பாடுக்கு தகுந்த மாதிரி அந்த உடலும் அதோட ரிலேட்டடா இருக்குதுங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறையில் அதில் போட்டிருப்போம். நீங்க சொன்ன மாதிரி அவர் உமர் கையா வந்து அதுல மாஸ்டர் டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்கள நம்ம பேசி சொல்றோம். ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. ஐயா இருக்கிறாருங்கய்யா, ஐயா கேட்டுட்டு இருக்கிறாரு.
ஏன்னா அவரோட இது வந்து ஐயா கேட்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து எங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு தெளிவு கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பர்டிகுலரா இன்னைக்கு ஐயா எழுதின புத்தகத்தையே நான் படிச்சிருக்கேன், படிச்சுட்டு இருக்கிறேன் ஃபுல்லாவே. இந்த வைரஸை பத்தி உலகம் ஃபுல்லாவே எல்லாருமே பேப்பர்ல ஒரு விஷயமா இருக்கும்போது ஐயா அது சம்பந்தமா எழுதிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது சம்பந்தமா ஐயா சொன்னாருன்னா எங்களுக்கும் ஒரு ஒரு தெம்பு இருக்கும், இன்னும் தெளிவு இருக்கும் அப்படிங்கறதா என்னோட ஒரு ஆசையா இருக்கு. ஒரு நிமிஷம். வணக்கம். நீங்க வந்தவொடனே பிடிச்சு போட்டுக்கோங்கள. உடல் சம்பந்தமா நிறைய பேசியிருக்கிறோம், நிறைய நூல்கள் எழுதியாச்சு. இப்ப வந்து மனதுக்கான நேரம் நான் நினைக்கிறேன், அதனால அதிக நேரத்தை எடுக்காம சில நிமிடங்கள்ல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்புறேன். சரி. பொதுவா ஆரம்ப காலத்துல மருத்துவங்கள்ல உதாரணமா கிபி 1600 முன்னாடி உலகம் முழுக்க எல்லா மருத்துவங்களுமே உடல் வேற மனசு வேற அப்படின்னு யாரும் சொல்லல, ரெண்டும் ஒண்ணுதான். மனசு வேலை செஞ்சாலும் உடம்புல சத்து குறையுது, சக்தி குறையுது, ஆற்றல் குறையுது. உடம்பு வேலை செஞ்சாலும் ஆற்றல் குறையுது. அதனால ஆற்றல் அப்படிங்கிற மையத்துல இருந்துதான் உடல் மனம் அப்படிங்கிற ரெண்டு பிரிவாக செலவாகிற இடமா நம்ம பார்க்கலாம். அப்ப ரெண்டுக்கும் வந்து சோர்ஸ் வந்து ஒண்ணுதான், எதிர்ப்பு சக்தி அல்லது வந்து பராமரிப்பு சக்தி, மெயின்டெனன்ஸ் எனர்ஜி, என்ன பேர் சொன்னோம்னாலும் நம்ம உணவு மூலமா, காற்று மூலமா, இப்படி பல்வேறு வகையில உள்ள போற எல்லா எனர்ஜியையும் சேர்த்து ஒரு ஒரே எனர்ஜி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது ரெண்டு வகையில செலவாகுது, ஒன்னு மனசுக்காக இன்னொன்னு உடம்புக்காக. அப்ப மனசுல ஆகிற செலவை, இந்த ஆற்றல் வீணடிப்பை எப்படி குறைக்கலாங்கிறது தான் நான் என்னோட பார்வையில இருந்து பகவத்தையாவுடைய அவ்வளவு விஷயங்களுமே மனதுக்கான செலவை முற்றிலும் நிறுத்தும் அளவுக்கு வந்து அது குறைஞ்சிருது. அதே மாதிரி உடம்புக்கான செலவை, செலவுன்னு நான் சொல்றது வந்து தேவையில்லாது, நம்ம இப்ப கேட்டுட்டு இருக்கிறது கூட ஒரு செலவு தான், ஆற்றல் செலவு. ஆனா தேவையானதுக்கு செலவு பண்றது அவசியம், தேவையற்றதுக்கு செலவு பண்றது வந்து அனாவசியம். அப்ப அந்த அடிப்படையில மன தெளிவு, எண்ணங்கள்ல தேவையானதை மட்டும் எடுத்து கையாள்வது, தேவையானதை மட்டும் சிந்திக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில யோசிக்கும் போது அந்த மனதுக்காகிற செலவு குறைஞ்சிருது. குறையும் போது உடலுக்கு வந்து ஒரு நீண்ட ஆரோக்கியமும் ஒரு வலுவான எதிர்ப்பு சக்தியும் கிடைக்கும். அந்த அடிப்படையில ரொம்ப முக்கியம். அப்போ இந்த எனர்ஜிங்கிற அடிப்படையில பார்க்கும் போதே மனதினுடைய ஆற்றல் வீணடிப்பை நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அது நம்ம போய் கட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணும் இல்லை, மனசு வந்து அதனுடைய ஆசிலேஷனை நிறுத்திட்டு எண்ணங்கள் வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது, அதுதான் இயல்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிற போது தேவையானதை மட்டும் சிந்திக்கிறோம், சிந்தனைக்கு மட்டும் செலவாகுது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், இந்த தாட்ஸ் அண்ட் திங்கிங் பத்தி நமக்கு தெரியல அப்படின்னா என்ன நடந்துட்டு இருந்துச்சு எனக்கு அப்படின்னா வர்றத பூரா எடுத்து யோசிச்சுட்டே இருக்குது, தாட்ஸ் வர வர எடுத்து யோசிச்சுட்டே இருக்குது. அப்ப தேவையற்ற விஷயமா இருக்க மாதிரி இருக்கும். எனக்குள்ள நடந்த போராட்டத்துக்கு என்னுடைய உடல்ல நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச எல்லா எனர்ஜியும் வீணாயிருது. இப்ப மனம் வந்து ஐயாவுடைய புரிதல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிற போது அது ஒரு சமநிலைக்கு தானா வருது, இயல்புக்கு வருது. இயல்புக்கு வரும்போது மனதினால ஏற்படக்கூடிய ஆற்றல் இழப்பு தவிர்க்கப்படுது. அப்ப அதை மனசு சேமிச்சு வைக்க போறது இல்லை, சேமிக்கிறதுக்கான இடம் ஒண்ணும் இல்லை, அது உடனடியாக உடம்புக்கு தான் பயன்படும். அப்ப நம்ம என்ன வேலை செஞ்சாலும் இன்னும் செயல் ஆற்றலோடு அதை செய்ய முடியும், சிந்திச்சாலும் ரொம்ப ஷார்ப்பான திங்கிங்கா இருக்கும் அது. அந்த அடிப்படையிலேயே நம்ம வெளிப்புறமா இருந்து புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம உடம்பு இயங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஹார்மோன்ஸ். உடம்பு முழுக்க ஏராளமான ஹார்மோன்கள் இருக்கு, சில ஹார்மோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஹார்மோன்களுடைய பெரும்பகுதி ஹார்மோன்கள் நம்ம மனதோடு தொடர்புடையது. நம்ம மனசுல இருந்து சிக்னல் போனா மட்டும்தான் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். ஐயா கூட விளக்கியிருப்பாங்க, உணர்வாக நம்ம எண்ணமாக உருவாகும் போது உடம்புல வந்து வேதி வினைகள் ஏற்படுறது இல்லை, ஆனா சிந்தனை அப்படிங்கிற ஒரு எமோஷன் ஏற்பட்டதுக்கு பின்னாடி உடம்புல வந்து வேதி வினைகள் துவங்கிரும், ரசாயன மாற்றம் துவங்கிரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளி தான் ஹார்மோன். உதாரணமா நம்ம நம்மளுடைய தாட்ஸ்ல வந்து பயம் வருதுன்னு வைங்களேன், அது நம்மளை பாதிக்காது. நம்ம வேணும்னா எடுக்க போறோம், இல்லைன்னா நம்ம அதை என்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்தணும்னா நம்ம கடந்து போயிடலாம். இப்ப அந்த பயத்தை நம்ம சிந்தனைக்கு கொண்டு வரும்போது, திங்கிங்குள்ள அந்த பயம் வரும்போது
கிட்னிக்கு மேல இருக்க அட்ரினலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து தூண்டப்படுது. இப்ப இந்த அட்ரினலின் சுரந்த உடனே பிளட் ப்ரெஷர் கூடும், அதை கட்டுப்படுத்துறதுக்கான உடம்புடைய எல்லா வேலைகளும் நடக்கும். அப்ப இது ஒரு வீணடிப்பு. இப்ப இந்த நேரம் பயம் நமக்கு தேவையில்லைன்னு நம்ம நினைச்சோம்னா, இந்த தாட்ல இருந்து வரக்கூடிய பயத்தை விட்டுட்டு அதை நம்ம கவனிக்காம விட்டுட்டு தேவையானதை தேர்வு பண்ணும் போது இந்த ஹார்மோன்களை தூண்டக்கூடிய வேலையை நம்ம நிறுத்திக்கிற முடியும். அப்ப உடல் தானா தூண்டுறது இல்லை ஹார்மோன்களை, மனதினுடைய உதவியோடு தான் தூண்டுது. அப்ப இந்த அடிப்படையிலையும் ஹார்மோன்கள் இயக்கத்துல மனம் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. உடம்பினுடைய ஆற்றலை மிச்சப்படுத்துறதுலயும் மனதினுடைய வீணடிப்பை நம்ம குறைச்சிக்கிற முடியும் அப்படிங்கிற ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், மிகப்பெரிய அளவிலான ஆற்றல் வந்து இந்த உடம்புக்கு கிடைக்கும். நோய் இருந்ததுன்னா அது தானா சரியாகும். அல்லது நம்ம வந்து ஒரு உடல் சோர்வு இருக்கு, நம்மளால தீவிரமாக எதையும் யோசிக்க முடியல, இப்படி எல்லா விஷயத்துக்கும் இந்த புரிதல்ங்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குமான தீர்வாக மாறுறத நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில உடல் மனம் அப்படிங்கிறத அது ரெண்டும் ஒண்ணுதான், ஆனா தன்மையில வேற. உடலை அசைக்க வேண்டும், மனதை அசைக்க கூடாது. இதுதான் அடிப்படையா இருக்கு. பாரதியாருடைய கவிதையில வந்து நீளமா சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப அடிப்படையில அசைவரு மதி அப்படின்னு சொல்லுவாரு பாரதியார். அசைவரு மதி இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஆஸ்லேஷன் இல்லாத மனதை சொல்லுது. விசையுறு உடல் அப்படின்னா ஒரு விசையுறு பந்தினை போல் அப்படின்னு சொல்லுவாரு. மனசு சொல்ற மாதிரி பந்தை தூக்கி போட்டா எங்க எரிஞ்சாலும் வேகமா போய் விழுகிற மாதிரி ஒரு உடல் வேணும். அப்ப விசையுறு உடல், அசைவரு மதி அப்படிங்கிற ரெண்டு விஷயம். அப்ப உடல் வந்து விசையோடும் ஆற்றலோடும் இருக்கணும்னா அசைவற்ற மதி இருந்ததுன்னா அது ரொம்ப சுலபமாக சாத்தியமாகும். அததான் ஐயா சொல்ற புரிதல்ங்கிறதுல இருந்து உடலுக்கான மிகப்பெரிய ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய மிகப்பெரிய பலனாகவும் நான் கருதுற மையப்பகுதி இதுதான். விரிவாக பின்னாடி நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சிங்க தங்களுடைய விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு. ஏன்னா ஐயாவோட புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன், நண்பர்கள்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஐயாவோட குரல்ல இருந்து கேட்கும் போது எப்படி பகவத் ஐயா வந்து பகவத் ஐயா வந்து எத்தனையோ புத்தகங்கள் படிச்சிருந்தாலும் அவருடைய குரல்ல கேட்கக்கூடிய தெளிவுகள் நிறைய தெளிவுகள் கிடைச்சிது. இப்போ ஐயா இப்போ நீங்க பேசுனதுலேயே நிறைய தெளிவுகள் கிடைச்சிது, என்னதான் புத்தகம் படித்தாலும். ஸோ நீங்க ஐயா இந்த மாதிரி நம்ம நடக்கிற இந்த ப்ரோக்ராம்லாம் நீங்க வரணும், எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா எல்லாருக்குமே இந்த தெளிவு தேவைப்படுது ஐயா. உடலும் மனம் உடல் ஆரோக்கியமா இருந்து மன ஆரோக்கியம் இருந்தோம்னா வெளி உலகத்துல செயல்கள் வந்து நல்லா நம்மளால செய்ய முடியுது, நம்மளால செய்ய முடியும். எல்லாரும் மன அமைதியோட உடல் ஆரோக்கியத்தோட வாழ்றது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அந்த விஷயத்துல ஐயாவோட பங்கு பெரிய பங்கா இருக்கு இந்த சமுதாயத்துக்கு. ஸோ சந்தோஷமான விஷயம் ஐயாவை இந்த ப்ரோக்ராம்ல பார்த்ததுக்கு. ரொம்ப நன்றி ஐயாவுக்கு வந்ததுக்கு. இதை ஐயா பகவத் ஐயாட்ட ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நம்ம ராமகிருஷ்ணன் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துக்கிட்டு நம்ம பேசணும்ட்டு. ஏன்னா இது நமக்கு டைம் இல்லாதனால ஒரு வாரம் ஒரு பர்டிகுலர் சண்டே இந்த மனசு உடம்பு சம்பந்தமாவே ஐயா உமர் குருத்த ஐயா வச்சு நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிற விஷயங்களை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேருங்கிற ஒரு பெரிய ஒரு ஆசையா இருக்குங்க. இதுவும் ஒரு பாயிண்டா ஐயா கிட்ட சொல்றேன் ஐயா. ஸோ இதையும் ஒரு கன்சிடர் பண்ணுங்கய்யா. சரி நல்லதுங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. ரெண்டு பேருக்குமே நன்றிங்கய்யா. ஸோ நன்றி வெங்கடேஷன், உங்களை மியூட் பண்றேன். முதல்ல ஐயா உமர் ஃபரூக் தேங்க்யூ சோ மச், உங்களையும் மியூட் பண்றேன். நன்றி. உங்களை அடிக்கடி பார்க்கணும்னு விரும்புகிறோம். நெக்ஸ்ட் ரெட்மிங்கிற பேர்ல அவங்க ஐயாவோட பேச விரும்புறாங்க. அவங்க ஐ திங்க் நாகர்கோவில் இருந்து வந்தவங்க நினைக்கிறேன். நீங்க வந்து உங்க பேரு ஊரு அதை சொல்லிட்டு உங்கள்கிட்ட உங்களுடைய கேள்விகள் சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. ரெட்மி ஐயா நாகர்கோவில் ஐயா. ஹலோ. லைன் குறலியோ? ஹலோ பேசுங்க. ஹலோ கேக்குதுங்க ஐயா? கேக்குது பேசுங்க. பேரு ஊரு சொல்லிட்டு கேள்வி கேளுங்க. ஊர் வந்து சென்னையா? சென்னையில வந்து திருவட்டூர் ஏரியால இருக்கேன். நான் வந்து கப்பல்ல வேலை செய்யறேன். என் பேரு முரளியா, டி முரளி. கடந்த டிசம்பர் மாசம் வந்தேன் கப்பலுக்கு. வந்துட்டு இங்க கொரோனா பிரச்சனையால இங்க மாட்டிக்கிட்டேன். லாஸ்ட் மார்ச் போக வேண்டியது பிளைட் டிக்கெட் போட்டு கேன்சல் ஆயிடுச்சு. சரி, இப்ப நீங்க சென்னையில இருக்கீங்களா, வெளியே தான் இருக்கீங்களா? இல்ல சார், இது
ஆப்பிரிக்கால இருக்கேன், ஐவரி கோஸ்ட், அபிஜான். சரி சரி. வந்துட்டு இப்ப லாக்டவுன் பண்ணதால ஊருக்கு திரும்ப முடியாத சூழ்நிலை. சரி சரி. இங்க இப்ப வந்து வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல தான் இருக்கோம். பல பரப்பட்ட திங்கிங் வருது. ஊருக்கு போக முடியல, வேலையும் இல்லை, சம்பளமும் இல்லை, சாப்பாடு அவரேஜா கிடைக்குது மேனேஜ் பண்ற மாதிரி. இந்த சூழ்நிலையில நம்மளுக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை, நிறைய திங்கிங் ஓடுது. எப்படி ஹேண்டில் பண்றேன்றது தெரியல. ஐயாவோட கருத்து கேட்கலாம் அப்படின்ட்டு. சரி, இப்ப இந்த நேரத்துல நீங்க இறை நம்பிக்கையை கொஞ்சம் வச்சுக்கிடுங்க. ஏன்னா இது வந்து நம்ம கண்ட்ரோல்ல ஒண்ணு, நீங்க உங்களால எதுவும், நம்ம சைக்கலாஜிக்கலா தான் நமக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப பிசிக்கலாவும் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை பாத்தீங்களா. இப்ப இதுல வந்து நீங்க வந்து ஒரு என்ன பண்ணணும்னே உங்களுக்கு தெரியலங்கும் பொழுது ஒரு இறை சக்தி கிட்ட பொறுப்பு கொடுத்துருங்க. இறை நல்லா நடத்தட்டும்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை வச்சுட்டு நீங்க எந்த பொறுப்புமே இல்லாம இருந்துக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க பொறுப்பு எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. சூழ்நிலை சரியா வந்தா தான் எல்லாமே சரியாகும். சூழ்நிலையையும் நீங்க கையில சுமக்க முடியாது. இறைவன் கையில பொறுப்பை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்க கொஞ்சம் வெயிட்டிங்ல இருங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்பதான் கடந்த ஒரு 3-4 வாரமா நண்பர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அப்புறம் அங்கிள் ஒருத்தர் ரொம்ப சொல்லியிருக்காங்க உங்க பத்தி, போயிட்டு பேசியிருக்காங்க. சென்னையிலதான் இருக்காங்க, பத்மநாதன். அப்ப டெய்லியா நைட்ல தூங்கும் போது உங்களோட எதுவும் டெய்லியும் யூடியூப்ல பாத்துட்டு கொண்டுதான் தூங்குவாங்க. நல்ல மெசேஜ் கிடையாதுங்க ஐயா. இப்ப டே பை டே இப்பதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நான் உங்களை மியூட் பண்றேன். வேற யாராவது கேள்வி கேட்க பேச விரும்புறீங்களா? மதியழகன் அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். மதியழகன், நீங்கள் பேசலாம். எஸ், பேசலாம். கொஞ்சம் வாய்ஸ் கம்மி. வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. புரிதல் மூலமாக ஆன்மீகத்துல ஒரு புதிய பார்வையை மக்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கீங்க, நன்றி, வணக்கம். என்னோட கேள்விக்கு பதில் ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த நூற்றாண்டுல சமீபத்துல வள்ளலார் முதல் பகவான் ஓஷோ வரை நிறைய வந்து ஞானிகள் மகான்கள் வந்து புரிதல் பற்றி ஆன்மீக நூல்களாகவும் பேச்சாகவும் நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இதுல ஞானம் அடைஞ்சவங்க ஒரு சில பேர் தான் இருந்துக்கிறாங்க. ஏன்னா புரிதல்ங்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கு. இப்ப புத்தரை பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்றது இல்ல, அது எவ்வளவு பேர் புரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்மளே இப்ப நீங்க சமீபத்துல விளக்கும் போதுதான் அதையே கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா நீங்க வந்து மன துயரம் தான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இது சம்பந்தமா வந்து கவலைக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு அந்த புக்ல எழுதுறீங்க. இப்ப நம்ம இந்த மனதை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஓரளவு அந்த மனசுல வந்து அமைதி கிடைக்குது. அதாவது இப்ப நம்ம ஒரு போட்ல பயணம் செய்யறோம், கடல் ஓரமா இருக்கும் போது அந்த அலையால நம்மளுக்கு நிறைய பாதிக்கப்படுறோம். இதே நடுக்கடல்ல போயிட்டோம்னா அலை இல்லாத இடத்துல ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்குது. இருந்தாலும் நம்மளுடைய அந்த புரிதல் வந்ததுனால நம்மளுடைய பயணம் நின்று இல்லை. இதை மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து நம்ம பயணம் தொடர்ந்து போக வேண்டிய இடத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். நம்ம பயணத்தை தொடரணும். அதாவது வாழ்க்கையில வந்து இந்த புத்தல் ஏற்பட்டா கூட ஒரு வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஒரு சாதாரண ஒரு இல்லறத்துல உள்ளவங்க வந்து அவனுக்கு அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து நடத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறான். இப்ப அவனுக்கு வந்து இந்த மனம் இந்த ஒரு அமைதி ஒரு சூழ்நிலை வந்தா கூட அவனுக்கு இந்த மன புரிதல் வந்து அவனுடைய அறிவின் மேம்பாட்டுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு ஐயா. அடுத்தது வந்து வருங்கால இளைஞர்களுக்கு, குறிப்பா வந்து மாணவர்களுக்கு, அவங்களுக்கு வந்து அறிவோட ஈடுபாடு ரொம்ப முக்கியம். குறிப்பா அந்த படிக்கிற காலத்துல வந்து இந்த அறிவின ஒரு அடிப்படை தகுதி வந்து சரியா இல்லை அப்படின்னா
அவன் வந்து மேற்கொண்டு அந்த படிப்பை முடிக்க முடியாது. அப்ப அந்த கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா கடைசியில வந்து அந்த வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் பொருளாதார குறிப்பா பொருளாதார வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்ப இந்த மன புரிதல் வந்து அறிவு வளர்ச்சிக்கு எப்படி இருக்குன்னு எப்படி வந்து உதவியா இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுங்களா? இது கொஞ்சம் எனக்கு புரிஞ்ச மாதிரி இருக்குது, இதை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுங்களா ஐயா? நீங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரோக்ராம் கலந்துக்கிட்டீங்களா? இல்லைங்க. நீங்க அதை கூட நீங்க போட்டு கேளுங்க. இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கு மாணவர்களுக்குன்னு சொல்லி. இப்ப தானே இப்ப போன ஞாயிற்றுக்கிழமை தானே பண்ணோம், அது 3 மணி நேரம் பண்ணோம். அது கூட நீங்க இன்னொரு தடவை நீங்க போட்டு கேளுங்க. இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப நம்ம சொன்ன உடனே நீங்க அதை அப்படியே ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுத்துட முடியாது. இருந்தாலும் இப்ப நம்ம அந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுன்னு நம்ம ஒரு புக் போட்டிருக்கிறோம். இப்ப இது வந்து என்ன, இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். படிச்சு புரிஞ்சுக்கிட்டான்னா அவங்களுக்குமே ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இருந்தாலும் காலப்போக்கில் நம்ம வந்து எல்லாருமே இதை படிக்கிற மாதிரி ஒரு பாடத்திலே ஒரு அம்சமா சேர்த்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க ஒரு அவங்களுடைய மனதினுடைய ஃபங்க்ஷனை தானே படிக்கிறாங்க. அவங்களுடைய மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத படிச்சுட்டாங்கன்னு சொன்னா ஒரு பேசிக் நாலேஜ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்க மனசுல வந்து அவங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருந்தாங்கன்னு சொன்னா செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் நல்லா பண்ணலாம். அதனால காலப்போக்கில் ஏதாவது காலத்துல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போதைக்கு நம்ம கேரண்டி சொல்ல முடியலன்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ அந்த காலத்துல நீங்க புத்தரை ரெஃபர் பண்ணீங்க. இப்ப புத்தர்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய சொந்த பையனையே அவர் வந்து சன்னியாசம் கொடுத்து சன்னியாசி ஆக்கிடுறாரு புத்தரை பொறுத்தளவுல. இப்போ நம்ம கான்செப்ட்ல அப்படி கிடையாது. நீங்க யாரையுமே சன்னியாசி ஆகணுங்கிறதுலாம் உனக்கு கிடையாது. நீங்க ஞானம் அடைகிறதுக்கு உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க சன்னியாசி ஆகணும், நீங்க பற்றுகள் எல்லாத்தையும் விட்டுறணும்னுட்டு நம்ம சொல்லல. நீங்க எல்லாத்தையுமே எப்படி எடுத்துக்கிடணும்னு சொல்லி எல்லாத்தையுமே அறிவியலா நம்ம ஆக்குறோம். அதனால அந்த அறிவியலுக்கு அம்மா கிடைச்சோமா, நம்ம அணுகுமுறைக்கு போதுமான அளவு சமுதாய அங்கீகாரம் கிடைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்க முடியாது. அது இன்னும் காலத்துல ஒரு வேளை பிற்காலத்துல வந்தாலும் வரலாம். வந்ததுன்னு சொன்னா சமுதாய அங்கீகாரம் கிடைச்சதுன்னு சொன்னா எல்லாருமே எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை புரிஞ்சிடக்கூடிய ஒரு, ஏன்னா பாடத்திட்டமே வந்தோன்னா அவங்க எழுதி இதை தெரிஞ்சுக்கிட்டு பரிச்சு எழுத வேண்டிய நிலைமையில வரும் பொழுது அவங்க எப்படியோ புரிஞ்சுதான் ஆகணும். அவங்க கட்டாயமான மற்றபடி இப்ப நம்ம சராசரி மனிதர்கள் எடுத்துட்டோம் சொன்னா வாழ்க்கையில அவங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது ஆன்மீகத்தில் உள்ள தேடுதல்கள் இப்படி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஒண்ணு ஆன்மீகத்துல தேடுதல் உள்ளவங்களா இருக்கணும், இல்லைன்னா வாழ்க்கையில பிரச்சனை சந்திக்கிறவங்களா இருக்கணும். இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணும். இப்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷனுமே இருக்காது. ஆனா இருந்தாலும் அவங்கள வந்து பாடத்திட்டத்துல சேர்த்தா மட்டும்தான் அவங்க படிப்பாங்க. அப்படி வைக்கும்போது அவங்க ஒரு கவர்மெண்ட் சட்டத்திட்டத்துப்படியே அவங்க படிக்க வைக்கிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலையில கொண்டு போயிட்டான்னு சொன்னா அவங்க கூட படிக்க. ஏன்னா விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இது நம்முடைய மனதுடைய ஃபங்க்ஷன் தானே. மனது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது அவங்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும். காலப்போக்கில் அவர்களுக்கு வாய்ப்பு காலப்போக்கில் ஆமா கண்டிப்பா இது இது ஒரு மாற்றம் வரணும்னு நானும் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா வந்து இது ஒரு முக்கியமான பிரச்சனையாவே இருக்கு. என்னோட கேள்வி என்னங்க ஐயா, இப்ப இப்போ வந்து அறிவின் வளர்ச்சிக்கு வேணா நிறைய ஒன்று சமுதாயத்துல கல்வி அடிப்படையில நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய ஊடகங்களோ இல்ல புத்தகங்களோ நிறைய இருக்குது. இப்ப உங்களுடைய கருத்துப்படி இந்த மன புரிதல், அதாவது மன பற்றிய புரிதல் வந்து அறிவின் அடிப்படை தகுதியை மாற்றுங்களா? அறிவின் அறிவோட அடிப்படை, அதாவது இந்த ஃபவுண்டேஷன் சொல்றோம்ல, அதை வந்து அது சரியா இருந்தா தானே நம்ம வந்து மேற்கொண்டு அறிவின் வளர்ச்சியை புரிஞ்சுக்க முடியும். நம்ம இல்ல இப்ப அதாவது நம்ம இப்ப சைக்காலஜின்னு சொல்றோம் இல்லையா, சைக்காலஜிங்கிறது மனதினுடைய ஃபங்க்ஷனை பத்திய ஒரு அறிவியல் தானே. அது அந்த அறிவியல் மனதினுடைய ஃபங்க்ஷனை பத்தி அறிவியல் தான் சைக்காலஜின்னு சொல்றோம். சொல்ல போனா இப்ப நம்மளுடைய கருத்துமே கிட்டத்தட்ட சைக்காலஜிக்கல் அந்த லிஸ்ட்ல சேர்த்துடலாம். சேர்த்து மனதினுடைய ஃபங்க்ஷனை எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப நம்ம கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கு வந்து கிட்டத்தட்ட சைக்காலஜிக்கல் புக்கு மாதாது. இது ஆன்மீக வார்த்தைகளை நம்ம கணினி அவாய்ட் பண்ணிட்டோம். அதுல சயின்டிபிக்கா மட்டுமே இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் புக்குங்கிற மாதிரியே இருக்கட்டும்னு சொல்லியே அந்த புக்கு அப்படியே தான் அமைச்சிருக்காங்க.
அதனால அந்த புக் வந்து எல்லாருமே படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிச்சு உடனே புரிஞ்சு விடாங்களான்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதை வந்து ஒரு 9th ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் படிச்சு புரிஞ்சிட முடியும். நம்ம பாடமா நடத்தலாங்கன்னா படிச்சு புரிய அதே இது நான் திருச்சியில இருந்து பேசுறேன் சார். நான் முத்துகிருஷ்ணன் பேரு, திருச்சியில இருந்து பேசுறேன். நான் 2012 வந்து ஐயாவுடைய புக்ஸ் எனக்கு அறிமுகமாச்சுது உறவினர் ஒருவர் மூலமா. அப்புறமா ஐயா கூட டெலிபோன்ல நிறைய வாட்டி பேசியிருக்கிறேன், பேசி தெளிவு ஏற்பட்டிருக்கு. ஒரு 2 வருஷம் முன்னாடி ஐயாவை துறையூர்ல கூட ஒரு ராமகிருஷ்ண மிஷன் ஒரு மீட்டிங் வந்திருந்தாங்க, அப்ப பாத்துருக்கிறேன், ஐயாவை நேர்ல பாத்துருக்கிறேன். ஸோ இப்ப அந்த தெளிவுல இருந்துட்டு இருக்கிறப்ப எனக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, இந்த தெளிவு வந்து நெக்ஸ்ட் நம்ம குடும்பத்துல வந்து குழந்தைங்களுக்கு அப்புறம் ஒய்ஃப் மற்ற நம்ம நண்பர்களுக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது தான். புக்ஸ் கொடுத்தா அவங்களாம் படிக்கிற மாதிரி தெரியல, ஸோ நம்ம எப்படி அதை சொல்றது, இதுதான் என்னுடைய க்வெஸ்சன். யா வாய்ஸ் கேக்குறியா? 1 minute ஐயா, மத்தியில உங்க வாய்ஸ் மியூட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணலாங்க, இன்னொருத்தரே பண்ணுங்க. இப்ப கேக்குதுயா? இதுக்கு முன்னாடி அந்த மியூட் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. அது நீங்க வந்து தெளிவாயிட்டீங்கன்னு சொன்னாலே அது அந்த தெளிவே வந்து மற்றவங்களோட ஏதோ ஒரு வகையில நீங்க சொன்னா, அதே நேரத்துல நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லும் பொழுது கொஞ்சம் நாம சொன்னதை கமாண்டா சொல்லும் பொழுது எல்லாருக்குமே அது அது எடுத்துக்கிட முடியாது. அது அது சொல்ற விதமா சொன்னோம்னு சொன்னா, ஏன்னா எல்லாருக்குமே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் இருக்கும். அது பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம வழிகாட்ட முடிஞ்சுன்னு சொன்னா எல்லாரும் எடுத்துக்கிடுவாங்க. அதனால ஏதோ ஒரு வகையில நீங்க அது அடுத்தவங்களுக்கு சேர்ற மாதிரி நீங்க வழிகாட்டலாம். அவ்வளவுதான். மொத்தத்துல வந்து நீங்க வந்து ஒரு ரிலேபிள் பர்சனா அவங்களுக்கு தோணுச்சுன்னு உங்கள்கிட்ட ரிலே பண்ணுவாங்க. உங்களுக்கு சொல்லலாம் இல்லீங்களா கான்செப்ட், அந்த புரிதலை சொல்லாம பிரச்சனை அடிப்படையில உங்களுக்கு வழிகாட்டலாம். பிரச்சனை அடிப்படையில சொன்னாதான் அவங்களுக்கு போய் சேரும். நீங்க வேற ஏதோ ஒரு மாதிரி கான்செப்டா சொன்னீங்கன்னு சொன்னா அது அவங்களுக்கு அதை எதிர்க்கணுங்கிற எண்ணம் கூட ஏற்பட்டிருக்கலாம். கரெக்ட், உண்மைதான். ஏன்னா குழந்தைங்களுக்கு நான் ஒரு 2-3 வாட்டி சொன்னேன் இந்த புரிதல் இதெல்லாம், அவங்க அந்த அளவுக்கு எடுத்துக்க மாதிரி தெரியல. அதனாலதான் சரி உங்கள்ட்ட கேட்டுக்கலாம் இது. ஏன்னா இது வந்து ஒரு கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து அப்படியே குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும்னு தான் ஆசை எனக்கு. நீங்க சொல்ற மாதிரி அசே கான்செப்டா கொடுக்காம கொடுக்கலாம் இல்லீங்களையா? எல்லாருமே வந்து பிரச்சனைகள் இல்லாம யாரும் கிடையாது. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. எல்லாருமே பிரச்சனையில இருந்து விடுபடணும்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அப்ப அவங்க பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு நீங்க உதவி பண்ற மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா எடுத்துக்கிறதான் செய்யணும். ஓகே, சரிங்க, சரிங்க, நன்றிங்க. ஓகே, நன்றி முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களே. நெக்ஸ்ட் சாந்தி ஃப்ரம் யூஎஸ் அவங்க பேச விரும்புறாங்க ஐயா, அன்மியூட் பண்றாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். இந்த சண்டே அன்னைக்கு மாணவர்களுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மீட்ல பையன் வந்துட்டு ஒரு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணாப்ல. சோ நேத்து வந்து மறுபடியும் அதே க்வெஸ்சன் கேட்டான். அதனால சோ அது என்னன்னா, நீங்க அன்னைக்கு டாக்ல சொன்னீங்க அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு கேட்டா அந்த இன்னசென்ஸ் ஸ்டேட்னா என்னமா, அது எப்படி எனக்கு டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு டிஃபைன் பண்ண முடியல. இப்போ நீங்க டிஃபைன் பண்ணீங்க பண்ணீங்கன்னா அவனுக்கு 10 இயர்ஸ் ஆகுது. அவனுக்கு அந்த அவனுக்கு வந்து அந்த
இன்னசென்ஸ் ஸ்டேட்னா என்ன அப்படின்னு கேக்குறது அவனுக்கு புரியற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. நீங்க சொன்னா நல்லா இருக்கும். இதான் என்னோட கேள்வி. இன்னொசன் ஸ்டேட்ங்கன்னா நம்முடைய இயற்கையான நிலை அதுதான். குழந்தைத்தன்மையா இருக்கிறது, எல்லாத்தையுமே ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துக்கிடுறது. ஏன்னா நம்ம வந்து இப்ப அறிவு பூர்வமானுங்கன்னா எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிடுறது. இப்ப குழந்தைத்தனமா எடுத்துட்டோம்னா எல்லாமே விளையாட்டு பூர்வமா எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம்ங்கன்னா நமக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் இருக்காது. இப்ப நம்ம பாத்தீங்கன்னா குழந்தைகள் எல்லாமே விளையாட்டுத்தனமா தான் இருக்கும், சீரியஸ்னஸ்ஸே இருக்காது. அப்புறம் சீரியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அப்ப அறிவு தான் வந்து சீரியஸ்னஸ் கொடுக்குது. இப்ப குழந்தைத்தனம் வந்து எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாவே எடுத்துக்கிட்டதும் அது நம்முடைய இயற்கையா விளையாட்டுத்தனமா எடுக்கிறது வந்து நாம கற்றுக் கொடுக்க வேண்டியது இல்லை. நம்ம பிறப்பு நம்முடைய பிறப்பா நம்முடைய பிறப்புலயே எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமா எடுக்கிறது நம்முடைய பை நேச்சராகவே இருக்குது. அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஈஸியா அதோட அதான் ஈஸியா இணைஞ்சு போற மாதிரி எதுலையுமே ஒரு ஒரே நிலைக்கு இல்லாதபடி ஒரு லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கிறது. நம்ம மைண்ட் வந்து எப்பவுமே லிக்யூட் ஸ்டேட்ல இருந்ததுன்னா அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்ல இருக்குன்னு இருக்கும். நம்ம எதையாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னா அப்ப நம்ம அறிவு தான் எல்லாத்தையும் பிடிக்குது. பிடிச்சி அந்த அறிவு பிடிக்கும் பொழுது ஒரே நிலைக்கு போயிருக்கிறது. இப்ப நம்ம எல்லாத்தையுமே சொல்ல போனோம்னா நம்ம பாடம் படிக்கிறது எல்லாமே அந்த ஒரே நிலைக்கு கொண்டு போறதுதான். அறிவுபூர்வமா தான் நம்ம இது பண்றோம். பாடம் படிக்கிற அத்தனையுமே அறிவை பயன்படுத்தி செய்யறதுதான். ஆனா இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது நேச்சுரலா உள்ளது. நம்ம அது நமக்கு நம்ம உருவாக்குறது இல்லை, அது அதுவாகவே ஏற்கனவே நம்மளோட இருக்குது. அப்படின்னு சொல்ல போனா நம்மளுடைய மனதினுடைய இயற்கையான மேலதான் இன்னோசன்ட் ஸ்டேட். நாமளா செயற்கையா எதையாவது ஒண்ணா நம்ம கற்றுக்கிடுறது வச்சுக்கிட்டது எல்லாமே அது வந்து அறிவுபூர்வமான ஸ்டேட். அது அப்ப அந்த நம்ம நாமளா கற்றுக்கிட்டு என்ன மாதிரி இருக்கணும் வைக்கணும்னு நினைச்சு இது பண்றோம்னா அந்த அறிவுபூர்வமான நிலை எல்லாமே இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு எதிரானது. இப்ப இன்னோசன்ட் ஸ்டேட்ட கற்றுக்கிடணும்னு நினைச்சாலே அது இன்னோசன்ட் ஸ்டேட்டுக்கு விரோதமானதுதான். அதனால நம்ம நேச்சுரலா விட்டுற வேண்டியதான், எப்படி இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி. ஏன்னா இயற்கை அப்படிதான் இருக்கு, நம்மளுடைய மைண்ட் இயற்கையாவே அப்படிதான் இருக்கு, எல்லாத்தோடையும் இணைஞ்சு போற மாதிரிதான் இருக்குது. அது இயற்கையான நல்ல. நாம செயற்கையா பண்றதெல்லாம் அறிவுபூர்வமானது, இயற்கையா உள்ளதெல்லாம் இன்னொரு சொல்றாங்க. அப்படி எடுத்துருங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சோ மச் சாந்தி ஃபார் தி ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் யாராவது கேள்வி? மேனகா உங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க, அன்மியூட் பண்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க. சார், நான் வடபழனில இருந்து பேசுறேன். சரிம்மா சொல்லுங்க. ஐயா, என் பேர் மேனகா. சரி, எல்லா எது எடுத்தாலும் வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு ஐயா. உங்களோட புக்ஸ் எல்லாமே நான் படிக்கிறேன், ஆனா உங்களோட மீட்டிங் எதுவும் நான் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, என்ன செஞ்சாலும் ஒரு பயம் வருது. அது ஏன்னு எனக்கு தெரியல. சின்ன சின்ன விஷயம், இப்போ கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா கூட யாராவது எதுவும் சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஆக்சுவலா வீட்டுல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கதான் செய்யுது. அதுல இருந்து ஓரளவுக்கு வெளியே வரவே ட்ரை பண்ணாலும் ஆனா இந்த பயம் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு சொல்லி உங்களுடைய இயல்பையே பயத்துல உள்ள இயல்புதான் சொல்லி அந்த பயத்தையும் பயத்தை கொண்டக்கூடிய உங்களுடைய இயல்பையும் மனப்பூர்வமா ஏற அந்த பயத்துக்கு காரணமா ஏதாவது சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில நீங்க மாற்றுறதுக்கு ஏதாவது அந்த பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அந்த சூழ்நிலை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த பயத்துல இருந்து விடுபடுறதுக்காக சூழ்நிலை மாத்தணும் அவசியம் இல்லை. சூழ்நிலை வந்து மாறணுங்கிறது தானே அவசியம். அந்த மாதிரி சூழ்நிலை நல்ல சூழ்நிலையா இருக்கிறது தான் நல்லது. அப்ப சூழ்நிலை மாத்துறதுக்கு என்ன வந்து அதை பண்ணுங்க. பயத்தை எடுத்து போராடாங்க, பயம் போயிடணும்னு நினைச்சு எதையுமே பண்ணாதுங்க. சொல்ல போனா பயங்கிறது உங்களுக்கு பயம் சொல்ல போனாங்கன்னா உங்களுக்கு ஒரு தூண்டுதல் சக்தி செயல்படக்கூடிய சக்தியை கூட அந்த பயம் தான் கொடுக்கும். நீங்க ஒரு சம்பளம் பண்றீங்க, இது ஏதாவது 1000 ரூபாய் ருசி இல்லாம போயிருமோ அப்படி போயிருமோன்னு ஒரு பயம் இருந்தா தானே நீங்க எச்சரிக்கையா பண்ணுவீங்க. நீங்க இல்லைன்னு ஏனாதானு பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ நீங்க வந்து கொஞ்சம் ஒரு எச்சரிக்கை உணர்வு கொடுக்குற மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ சூழ்நிலையை வந்து நம்மளால சரி பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து வீட்டுல ஒரு வீடு வந்து ஒரு ப்ராப்ளம்ல இருக்கு. அது வந்து என் கையில எதுவுமே இல்ல.
வீட்டுல உள்ள பெரியவங்க கிட்டதான் இருக்கு, அந்த சூழ்நிலை பிரிச்சு கொடுக்கறது அப்படின்றது எல்லாமே பெரியவங்க கையில தான் இருக்கு. அந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது என்னால ஒண்ணு என் கையில எதுவுமே இல்ல, நான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன ஐயா பண்றது? இல்ல அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அதே நேரத்துல பயத்தை பயம் இல்லாம இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். பயங்கிறது உங்களுடைய இயற்கையானது, அது இயல்பானதுன்னு எடுத்துடுங்க. பயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. நீங்க எந்த அளவுக்கு பயத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது சீக்கிரம் ஓட்டு போயிடும். இன்னொன்னுங்கய்யா, இப்ப வந்து இப்ப வீட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்கு வந்து நம்ம பிரார்த்தனை கூட செய்யணும்ன்ற அவசியம் இல்லையா? இப்ப நம்ம கையில சூழ்நிலை தான் நம்ம கையில இல்ல, ஆனா வந்து நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லைங்களா? இப்ப எல்லாமே அப்படியே அப்படியே போகட்டும் அப்படின்னு விட்டுறலாமா? இப்ப நம்ம கையில இல்ல, சிச்சுவேஷன் தான் நம்ம கையில இல்ல, ஆனா வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கையில இல்லைங்களா? பிரார்த்தனை பண்ணலாங்களா? இல்ல பிரார்த்தனை பண்ணலாம், பண்ணலாம். மொத்தத்துல நீங்க அது பயங்கிறத மட்டும்தான் நீங்க டீல் பண்ணணும்னு சொல்லி சொன்னா நீங்க பிரார்த்தனை கூட பண்ண வேண்டியது இல்ல. அப்படியே பிரார்த்தனை பண்ணாங்க அந்த பயம் கூட இருந்துட்டு போட்டு கூட பிரார்த்தனை பண்ணுங்க. அதனால நீங்க பயத்துக்கு முழு அனுமதி கொடுத்துருங்க. பயத்தை அப்புறப்படுத்தணும்னு பிரார்த்தனை பண்ணாதுங்க. பயத்தை நீங்க முழு மனசோட ஏற்றுக்கிடுங்க. சூழ்நிலைய வேணா மாத்திரைக்கு வேணா பிரார்த்தனை பண்ணுங்க. சரிங்க ஐயா, சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி மேனகா அவர்களே. மியூட் பண்றாங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க ப்ளீஸ். நைஜீரியா ஹெவன் ஆன் எர்த், அன்மியூட் பண்றேன். ஐயா ஐயா, ஒரு கேள்வி வந்துச்சுங்க. ஏன்னா எல்லாமே ஆன்மீகத்துல வந்து இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா the presence அப்படினு சொல்லி, presence of mind, presence அப்படினு சொல்லி ஒரு வார்த்தை. ஏன்னா ஐயாவோட புத்தகங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியும் வேறொருத்தருடைய ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில உள்ளவருடைய புத்தகத்தை படிக்க சந்தர்ப்பம் ஏற்படுது இல்லையா? நம்ம எக்காட்டாலே அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய புத்தகங்கள் படிக்கும்போது அவரு அதிகமா வந்து இந்த பிரசன்ஸை பத்தி அதிகமா சொல்றாருங்கய்யா. இந்த பிரசன்ஸ்னா என்னங்கய்யா? பிரசன்ஸ் பிரசன்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ரெண்டு வார்த்தை, இன்னொரு வார்த்தை பீயிங் அப்படின்னு ஒரு வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தையை பத்தி சொல்லுங்கய்யா. இல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது வேற, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ங்கிறது நீங்க சமயோசித புத்தியோட நீங்க அந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் அது பண்றது. பிரசன்ஸை ஃபீல் பண்றதுங்கிற மாதிரி சிலது வந்து அவேர்னஸ் சொல்லுவோம். ஜேகே எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஒரு சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்ல இருக்கணும், ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும். சில மாஸ்டர்ஸ் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கணும்ங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒவ்வொருத்தரும் அந்த காலத்து அணுகுமுறைகள்ல ஒரு அவேர்னஸ், அட்டென்ஷன், அட்டென்டிவா இருக்கிறது, கவனத்தோடு இருக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம். ஏன்னா சாஸ்திரங்களே வந்து ஆன்மாவா இருக்கணும், ஆன்மாவோட இருக்கணுங்கிறதே, ஆன்மாங்கிறதே ஒரு விழிப்புணர்வு தான்ங்கிற மாதிரி சொல்லி, அதனால நீங்க அந்த விழிப்புணர்வோட விழிப்புணர்வா நீங்களும் கலந்துருக்கணும்ங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை சொல்லுவாங்க. அது அந்த காலத்து ஸ்டைல் அப்படிதான் இருந்தது. இவங்க நானும் கூட அந்த மாதிரி இதுகள் எல்லாம் பயிற்சி எல்லாம் பண்ணி வந்தது தான். அதனால அது ஒரு அந்த காலத்து ஸ்டைல். அது வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு பயிற்சி பண்றதுக்கு அப்படி பண்ணலாம். சரிங்க, அது அதாவது அது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மாதிரி நிறைய முறை நான் திருவையா ஒரு தடவை சொன்னும்போது ஒரு மரத்தை வந்து ஒரு பேரே சொல்லாம நீங்க பார்க்க முடியுமா உங்களால? நம்ம எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றோம். ஐயாவே ஒரு இடத்துல புத்தகம் எழுதியிருக்கோம், நம்ம வந்து நம்ம அந்த அஞ்சு சென்ஸ் பெர்செப்ஷன்ஸ்க்கும் இடையில ஒரு மிரரா மைண்டுங்கிற ஒரு மிரரை வச்சுதான் நம்ம வந்து எல்லாருமே பாக்குறோம். ஒரு கம்ப்யூட்டர் பார்த்தா கம்ப்யூட்டருங்கிற பேர் வச்சு பாக்குறோம், ஒரு மரத்தை பார்த்தா மரங்கிற பேர் வச்சு பாக்குறோம். அப்படிங்கும்போது அந்த டைரக்ட் கம்யூனியன், அந்த மரத்தோட தொடர்பு நமக்கு ஏற்படாது. ஸோ அந்த பேர் இல்லாம நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி பல முறை பார்த்துருக்கும் போது பல உணர்வுகள், பல தெளிவுகள் எல்லாமே ஏதோ எதுவுமே இல்லாம ஒரு ஒரு நிதர்சனமான ஒரு சிம்பிளான ஒரு அவேர்னஸ், ஒரு அலர்ட்னஸ், ஐயா சொன்ன மாதிரி ஒரு அலர்ட்னஸ் அப்படியே இருக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த மரம் இருக்கு, நான் இருக்கேன், அவ்வளவுதான் அந்த உடம்பு. சோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பயிற்சி தானங்கய்யா? பயிற்சி நல்லதுதானங்கய்யா? நல்லதுதான். சரிங்க, நல்லதுங்க, நல்லதுங்கய்யா. சோ தேங்க் யூ வெங்கடேஷன், உங்களை மீட் பண்றேன். ஐயா ஒரு கேள்வி இருக்கியா, அந்த சாட்ல வந்திருக்கு, கேட் பண்றேன். அங்கே ஸ்கிரீன்ல தெரியுதாயா? இல்ல தெரியுதா? சாலையில் செல்லும் வாகனங்களை நாம் தனித்திருந்து பார்ப்பது போல் நம்முடைய தாட்டும் பார்க்கலாம் என்கிறார்களே, அது பற்றி கூறவும் ஐயா?
இல்ல அது அப்படியே நம்ம மாதிரி பார்க்கலாம். இப்ப நம்ம வந்து சுவாசத்தை கவனிக்கிறது, தாட்டை கவனிக்கிறது, உணர்ச்சிகளை கவனிக்கிறது, நம்ம பாடியை ஃபீல் பண்றது, இப்படி எத்தனையோ விதமான அணுகுமுறைகள்லாம் இருக்கு. இதெல்லாமே வந்து நாம ஒரு அட்டென்டிவா ஒரு அட்டென்ஷனோட இருந்து ஒரு விழிப்புணர்வோடு இருந்து கவனிக்கிற பயிற்சிகள்ல இப்படி எத்தனையோ பயிற்சிகள் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ஆன்மீக முயற்சிகள் பயிற்சிகள் பண்றதுக்கு இதெல்லாம் தேவைதான். ஆனா இப்ப நாம சொல்றது அந்த பயிற்சிகள் நீங்க எல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் அதனால உள்ள பலன்கள் எல்லாம் பார்த்து எல்லாம் சலிச்சு போய் அடுத்தாப்புல என்ன பண்ணணும்னா மனசை ஃப்ரீயா விட்டுருங்க, அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு விடுற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால இது ஒரு ஆரம்பகால பயிற்சிகள்ல எப்படி வேணாலும் பண்ணலாம். நம்மள நம்ம தாட்டு போறது, உணர்வுகள் போறதெல்லாம் கூட நம்ம ஒரு விட்னஸிங் கான்சியஸ்னஸ்ல இருந்து பாக்குற மாதிரி கூட பாக்கலாம். அதெல்லாம் ஒரு பயிற்சியா எடுத்துக்கிட்டோம்னா பண்ணலாம். மற்றபடி அது கண்டிப்பா வேணுங்கிறது இல்ல. ஒரு பிகினர்ஸுக்கு என்ன வேணாலும் எல்லாமே பண்ற மாதிரி பண்றதுல இதையும் ஒரு பயிற்சியா எடுத்து பண்ணலாம். நன்றி. நெக்ஸ்ட் இந்த மேனகா இப்ப பேசணுமாங்க, சென்னையில இருந்து திருப்பியும் வந்திருக்காங்க. சரி மேனகா நீங்க கேட்கலாம். எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. மேனகா வடபழனில இருந்து, இந்த மூச்சு வாங்குற பிரச்சனைக்கும் இந்த மனச பத்தின புரிதலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதுங்களா ஐயா? மூச்சு வாங்குற பிரச்சனைனா ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ்ல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, நல்லாதான் இருக்கு. ஆனா வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து இந்த மூச்சு வாங்குறது ஒவ்வொரு மாதிரினாலதான வரும். அப்படின்னு நார்மலான மூச்சு வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறிச்சுன்னா ஏதாவது ஒரு எமோஷன் காரணமா தான் அப்படி மாறும். அது வந்து நீங்க எல்லாமே ஒரு நார்மல் ஆயிட்டுங்க, எதையுமே ஒரி பண்ண வேண்டாம். நீங்க எல்லாத்தையுமே இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்க இயற்கைன்ட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அதுவே சமநிலைப்பட்டுருவோம். அதனால நீங்க ஒண்ணும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மனோரீதியான பிரச்சனைனால மூச்சு வாங்குதுன்னு சொன்னா அது ஒரு மேட்டரே இல்லை, அது ஒரு மேட்டரா எடுத்துக்கலாம். அப்படி நம்ம எல்லாத்தையும் வந்து இயற்கைன்னு எடுத்துட்டு போகையில இது இதுவும் சரியா வந்துருங்களா? பயம், இந்த மூச்சு வாங்குறது எல்லாமே சரியா வந்துருங்களா? சரியா வந்துருமா? சரியா கருத்தோட சாரம் எல்லாமே அதுல இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு புத்தகம் இருக்குதுங்களா ஐயா? நாங்க ஒரு நாலு புக் ஞான விடுதலை படிச்சிருக்கேன். ஞான விடுதலை தான் முதல்ல படிக்க வேண்டிய புக். ரெண்டாவது படிக்க வேண்டியது கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக் ரெண்டாவது படிக்கணும். மூணாவது வந்து தியானத்தை விட்டு ஞானத்தை பெறுங்கிறது மூணாவது படிக்கணும். அதுக்கப்புறம் கேள்வி பதில் மாதிரி ஒண்ணு இருக்கும், ஞான பட்டறைன்னு பேரு. இந்த நாலு புக்கையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் ஐடியா கிடைச்சிடும். பிரவாகம் சொல்லுவோம். அதே மாதிரி வந்து எங்கேயாவது தேங்கிட்டு இருந்தா இப்ப நீங்க வந்து ஒரு பயம் இருக்குன்னு சொல்றீங்க. பயம் இருக்குன்னு சொன்னாலே எங்கேயோ இடத்துல தேங்குதுன்னு அர்த்தம். அது நீங்க அது போக விட்டீங்கன்னா அது பிரவாகமா போயிடும். பிரவாகமா போகும்பொழுது அங்க எதையுமே எந்த விதமான எமோஷன்ஸ் வந்து அங்க அங்க நிக்காது, எல்லாமே அந்த பிரவாகத்தோட பிரவாகமா போயிடும். ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மைண்ட் தான் பிரவாகமா சொல்லுவோம். ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே, தேங்க்யூ வெரி மச் மேனகா. வேற எதுவும் கேள்வி பெண்டிங் இருக்கா? ஒரு கேள்வி பெண்டிங் இருக்கியா? அங்க வந்துற ஸ்கிரீனுக்கு வந்துடுறேன். நான் படிக்கிறேன். ஐயா, நான் சும்மா இருக்கும் போது எண்ணங்கள் வருகிறது, எண்ணங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறாங்க.
அதாவது செயலுக்கான எண்ணம் வந்ததுன்னு சொன்னா அந்த எண்ணத்தை பயன்படுத்தி செயல்படுங்க. செயலுக்கு சம்பந்தமாக சும்மா எண்ணம் வந்ததுன்னு சொன்னா இப்படி வருதா என்னட்டுலாம் நீ ஒரி பண்ண வேண்டியது இல்லை. வந்தா வந்துட்டு போனிட்டு அதுக்கு அனுமதி கொடுத்துருங்க. அந்த எண்ணத்தை ஒன்றும் ஒரு நம்ம டிஸ்டர்பிங் ஃபேக்டரா எடுக்க வேண்டாம். வந்தா வந்து இயற்கை தானிட்டு எடுத்துருங்க. எண்ணங்கள் வர்றது ஒன்றும் குற்றம் கிடையாது. எல்லாருக்கும் எண்ணங்கள் வரும், அதே மாதிரி எனக்கும் வந்திருக்குங்கிற மாதிரி எப்படியா எடுத்துருங்க. சப்போஸ் அதனால செயலுக்கு தேவையானது எண்ண வடிவில் தான் வரும். நம்ம செயல்பட வேண்டியதுக்கும் எண்ணம் தான் நமக்கு வந்து விஷயத்த சொல்லும். அப்போ நான் வந்து இதை பயன்படுத்தி செயலுக்கு வேணும்னா செயலுக்கு எடுத்துக்கிட்டுங்க. செயலுக்கு சம்மந்தம் இல்லாமல் டிஸ்டர்பிங்காக தாட்டுகள் வந்துட்டு இருந்தாலும் கூட அது இயற்கை தான் எடுத்து அதை மைண்ட் பண்ணாது. சரியா, கேள்விகள் ஒன்றும் பாக்கி இல்லை, யாரும் ஹேண்ட்ஸ் ரைஸ் இல்லை. சரி சரி, அப்போ நான் விடைபெறுகிறேன். சரியா, ஸோ அனைவரின் சார்பாக ஐயாவிற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.